சிவகாமியின் சபதம் நாவல் கேட்டுட்ருக்கீங்க. சீதா பாரதி உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன். சென்ற அத்தியாயத்தில் நாம் பார்த்த சம்பவங்கள் எல்லாமே நடந்து 4 நாட்கள் ஆகிருச்சு. இப்போது பரஞ்சோதி ஒரு குதிரையில் போயிட்டுருக்கிறாரு. மகேந்திரவர்மர் கொடுத்த உயர்தரமான அந்த குதிரையில் போர் வீரனுக்குரிய ஆடைகள் எல்லாமே அணிஞ்சிட்டு போகிறாரு. அவர் எங்கே போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா மலைக்கு. எதுக்காக அங்கே போகிறாரு, யார் அவர் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். புத்த பிக்ஷு நாகநந்தியும் ஆயனரும் அவரை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நாகார்ஜுன மலையில் இருக்கக்கூடிய ஒரு புத்த பிக்ஷுவுக்கு அஜந்தா குகை கோயிலில் எப்படி அந்த அழியாத வர்ணங்களையெல்லாம் தீட்டுறாங்க அப்படிங்கிற ரகசியம் தெரியும். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வர்றதுக்காகத்தான் இப்போ அனுப்பியிருக்கிறாங்க பரஞ்சோதியை. அவரும் குதிரையில் போயிட்டே இருக்கிறாரு. ரொம்ப உற்சாகமாக இருக்குது அந்த குதிரை பயணம் அவருக்கு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டை கடந்து போயிட்டுருக்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க அவர் வரும்பொழுது எல்லா இடங்கள்லையுமே நிறைய அழகழகான அந்த செடி கொடிகளும் வயல்வெளிகளும் இருக்கும். அதனால் பார்க்கும்போதே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும், தாகமே எடுக்காது. அந்த வயலெல்லாம் பார்க்கும்போதே அப்படி தண்ணி குடித்த மாதிரி அவ்வளோ திருப்தியாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை கடந்து அவர் போகும்போது அந்த அளவுக்கு ஒரு பசுமை எந்த இடத்துலையுமே தென்படலை. எங்கே பார்த்தாலும் மொட்டை குன்றுகள், அப்புறமா பொட்டை பிரதேசங்கள், இப்படி தான் இருந்தது. பசுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே இல்லாத மாதிரி ஒரு வறண்ட பாதையில் பிரயாணம் செஞ்சு போயிட்டே இருக்கிறாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இருட்டில் எவ்வளோ தூரம் போகணுமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி போயிட்டே இருக்கும் பொழுது பின்னாடி இன்னொரு குதிரை வர்ற மாதிரி ஒரு காலடி சத்தம் கேட்டது. இவர் போயிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு காட்டு பாதை மாதிரி இருக்கக்கூடிய இடம். அங்கே ஆள் நடமாட்டமே அவ்வளோ இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு குதிரையினுடைய காலடி சத்தம் கேட்குதே, என்ன இது அப்படின்னு அதிசயித்து போயிடுறாரு பரஞ்சோதி. திரும்பி பார்க்குறாரு, இன்னொரு குதிரை வந்துட்டு இருக்கிறது தெரியுது. குதிரையை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு குதிரையை விட்டு இறங்கி அந்த வந்துட்டு இருந்த குதிரை பக்கத்தில் போய் பார்க்குறாரு பரஞ்சோதி. அந்த குதிரை மேலே ஒரு வீரன் உட்கார்ந்து போயிட்டுருக்கிறது தெரியுது. அந்த வீரன் இருட்டுக்குள்ளே திடீர்னு பரஞ்சோதியை பார்த்த உடனே, ஐயோ ஏதோ பேயோ பிசாசோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தாக்க முயற்சிக்கிறாரு. ரெண்டு பேருமே கீழே விழுந்து சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா தான், நான் பேய் இல்லை பிசாஸ் இல்லை, நான் ஒரு மனிதன் தான் அப்படின்னு விளக்குறாரு பரஞ்சோதி. அந்த சண்டை போட்ட விதத்திலிருந்து குதிரையில் வந்துட்டு இருந்த அந்த வீரன் ரொம்ப திடகாத்திரமான ஒரு ஆள், போர்க்கலையிலலாம் பயிற்சி பெற்றவர் அப்படிங்கிறது பரஞ்சோதிக்கு தெரியுது. அந்த குதிரையில் வந்த வீரன் பரஞ்சோதியினுடைய கழுத்தை பிடிச்சு இப்போ நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ யாரு, எங்கிருந்து வர்ற, நீ பேய் பிசாசு இல்லைனா யாரு, வாதாபி ஒற்றனா, உண்மையை சொல்லு அப்படின்னு கோபமான குரலில் கேட்குறாரு. பரஞ்சோதி அந்த வீரரை பார்த்து, அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் வாதாபி ஒற்றன்லாம் கிடையாது, நான் பல்லவ நாட்டை சேர்ந்தவன் தான். இங்கே பாரு, என்கிட்ட ரிஷப லட்சணம் இருக்குது அப்படின்னு ராஜா கொடுத்த அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து காட்டுறாரு. உடனே அந்த வீரர், தம்பி என்னை மன்னிச்சிரு, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எதிரியினுடைய ஆள் இல்லை அப்படின்னு. இருந்தாலும் இந்த யுத்த காலத்தில் யாரையும் நம்பி எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது, அதனால தான் கேட்டேன். நானும் பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய ஆள் தான். இங்க பாரு, என்கிட்டயே முத்திர மோதிரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சிங்க முத்திரை போட்ட ஒரு மோதிரத்தை எடுத்து அந்த குதிரையில வந்த வீரர் காட்டுறாரு. சரி, நம்ம ரெண்டு பேரும் குதிரையில பேசிட்டே போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போ அந்த வீரர் கிட்ட, உங்களோட பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாரு நம்ம பரஞ்சோதி. என்னுடைய பெயர் வஜ்ரபாஹு அப்படின்னு அவர் சொல்றாரு. வஜ்ரபாஹு பரஞ்சோதியை பார்த்து, என்னுடைய மகனுக்கும் உன்னோட வயசு தான் இருக்கும், அவனுக்கும் போர்லெல்லாம் ரொம்ப நாட்டம் உண்டு அப்படின்னு பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் சொல்லிட்டே வர்றாரு வஜ்ரபாஹு. பரஞ்சோதிக்கு அது எல்லாமே பிடிச்சிருக்குது. பரவாயில்லையே, நம்ம தனியாக போயிட்டு இருந்த ஒரு சமயத்தில் நமக்கு ஒரு வழித்துணை கிடைச்சிருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தோட அவரோட சேர்ந்து போயிட்டுருக்கிறாரு. சரி, நீ என்ன காரியத்துக்காக போகிற, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு வஜ்ரபாஹு. நான் எந்த காரியத்துக்காக போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போய் தான் சொல்ல வேண்டி வரும் அப்படிங்கிறாரு பரஞ்சோதி. சரி சரி, நீ எங்கே போகிற, என்ன காரியமாக போகிற, அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு ராத்திரி எங்கே தங்க போகிற, அதை சொல்கிறதுல உனக்கு எந்த ஆட்சேபமும் இருக்காதே அப்படின்னு கேட்குறாரு வஜ்ரபாஹு. இந்த மலையை தாண்டின உடனே ஒரு மகேந்திர விடுதி இருக்கிறதா சொன்னாங்க, அங்கே தங்கலான்னு தான் நினச்சிருக்கிறேன். இருட்டுறதுக்கு முன்னாடி மகேந்திர விடுதிக்கு போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறாரு பரஞ்சோதி. அங்க பாரு, வெளிச்சம் தெரியுது, நீ சொன்ன மகேந்திர விடுதி அந்த வெளிச்சம் தெரிகிற வீடு தான், நானும் இன்றைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிடுறேன் அப்படிங்கிறாரு வஜ்ரபாஹு. ரெண்டு பேருமே அந்த மகேந்திர விடுதிக்கு வர்றாங்க. வெளியே 4 வீரர்கள் நின்றுட்டுருக்கிறாங்க. வஜ்ரபாஹு அந்த சிங்க முத்திரை போட்ட மோதிரத்தை காட்டுறாரு. 4 வீரர்களும் ரொம்ப மரியாதையோட அவரை உள்ள அனுப்புகிறாங்க. பின்னாடி வந்துட்டு இருந்த பரஞ்சோதியவும் அந்த விடுதிக்குள்ளே அனுப்புகிறாங்க. ராத்திரி நேரமாகிருச்சு, விடுதிக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான உணவும் அங்கே கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முழிச்ச உடனே நல்ல தூக்கம் வருது பரஞ்சோதிக்கு. அப்போது வஜ்ரபாஹு சொல்கிறாரு,
என்னோட பேர் வஜ்ரபாகு, ஆனா நண்பர்கள் எல்லாரும் என்ன எப்படி கூப்பிடுவாங்கன்னா கும்பகர்ணன் தான் கூப்பிடுவாங்க. நான் தூங்கிட்டேன்னா எனக்கு என்ன இருக்குது என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. என்கிட்ட இருந்து ஓலையை யாராவது திருடிட்டு போனாங்கன்னா கூட என்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படி சொன்ன உடனே பரஞ்சோதி அவருடைய இடுப்புல அந்த ஓலை சுருள் இருக்குதா அப்படின்னு தடவி பாத்துக்கிறாரு. அதையும் கவனிச்சிடுறாரு வஜ்ரபாகு. அந்த ஓலை அவருக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்த பிக்ஷு எழுதி கொடுத்து விட்டுருக்கிறாரு. அந்த ஓலையை பத்திரமா வச்சுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாரு பரஞ்சோதி. இப்போ தூங்குறதுக்கு தயாராகிறாங்க. வஜ்ரபாகு இன்னொரு அறையில போய் தூங்குறாரு, பரஞ்சோதி இந்த அறையில தூங்குறாரு. அவருக்கு சரியான தூக்கம் வரவே இல்லை, ஆனா ரொம்ப களைப்பா இருக்குது. கொஞ்சம் கண் அயர்றாரு, திரும்பவும் முழிக்கிறாரு. கும்பகர்ணன் மாதிரி அசந்து தூங்கிடக்கூடாதே, இந்த ஓலையை யாராவது திருடிட்டு போயிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு படபடப்பு அவருடைய மனசுல இருக்குது. திடீர்னு அவருக்கே தெரியாம தூங்குறாரு. தூங்கும் போது கனவு வருது. அந்த கனவுனால பயங்கரமான ஒரு சத்தத்தை எழுப்புறாரு. அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து அறையில இருந்த வஜ்ரபாகு ஓடி வந்து என்னாச்சுப்பா அப்படின்னு கேக்குறாரு. எதுவும் கனவு கண்டியா? சரி சரி, இந்த மாதிரி இருட்டா இருந்தாதான் உனக்கு கனவுலாம் வரும். நான் இந்த அறையில ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு போறேன், வெளிச்சம் இருந்ததுன்னா உனக்கு அவ்வளவு பயம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு போயிடுறாரு. அந்த தீபத்திலிருந்து ஒரு மாதிரி ஒரு மனம் வருது. அது என்ன மனம் அப்படின்னே சொல்ல முடியாது. ஆனா அந்த மனத்தை நுகர்ந்த உடனே நல்ல ஒரு தூக்கம் வர ஆரம்பிக்குது பரஞ்சோதிக்கு. அசந்து தூங்க தொடங்குறாரு. ஆனாலும் அவருடைய மனசுல அந்த ஓலையில புத்த பிக்ஷு என்ன எழுதியிருக்கிறாரு அதை வாசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அந்த ஓலை சுருள மூங்கில் குழாயிலிருந்து உருவி வெளியே எடுக்கிறாரு. அதுல நான்கு ஓலைகள் இருக்கின்றன. அதை படிச்சு பாக்குறதுக்காக முயற்சிக்கிறாரு. ஆனா அவருக்கு தான் எழுத படிக்க தெரியாதே. வேற மொழிகள் தெரியலனா கூட பரவாயில்ல, கண்டிப்பா நம்ம தாய்மொழியாவது தெரிஞ்சிருக்கணும். மொழி தெரியாம இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான காரியமா இருக்கு அப்படின்னு நினைச்சு விளக்கு பக்கத்துல வந்து அந்த ஓலையில எழுதியிருக்கிற ஒரு எழுத்தையாவது வாசிக்க முடியுமா முயற்சி செய்யறாரு. முயற்சி செஞ்சு பார்த்துட்டே இருக்கிறாரு, அவரால் வாசிக்க முடியல. அதுக்குள்ள நல்ல கண்ணை கரக்கிட்டு தூக்கம் வருது. அங்கிருந்து எந்திரிச்சு கூட அவரால் போக முடியல. அந்த விளக்கு பக்கத்துல அப்படியே தரையில படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு பரஞ்சோதி. அவர் கையில வச்சிருந்த ஓலை அங்க கீழே விழுந்துருது. அசந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த வஜ்ரபாகு பக்கத்து அறையிலிருந்து இங்க வந்து பாக்குறாரு. பரஞ்சோதியின் அந்த ஓலை சுருள் கீழே விழுந்து கிடக்குது. அதை மெதுவா எடுத்துட்டு அவருடைய அறைக்கு போறாரு வஜ்ரபாகு. அங்க இருந்த விளக்கு வெளிச்சத்துல அந்த ஓலையில என்ன எழுதியிருக்குது அப்படிங்கறத நல்ல தெள்ள தெளிவா வாசிச்சு முடிக்கிறாரு. வாசிச்சதோட நிறுத்தாம அதே மாதிரி அளவுள்ள இன்னொரு நான்கு ஓலைகளை எடுத்து இவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதேதோ அதுல எழுதி திரும்பவும் அந்த ஓலைகளை பரஞ்சோதி எங்க கீழே போட்டிருந்தாரோ அதே இடத்துல கொண்டு வந்து போடுறாரு. உண்மையிலே பரஞ்சோதி கொண்டு வந்த ஓலைய தீல எரிச்சு சாம்பலாக்கிடுறாரு. இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் தூங்க போயிடுறாரு வஜ்ரபாகு. காலையில விடிஞ்சிருச்சு. பரஞ்சோதி கண் விழிச்சு பாக்குறாரு. அவருடைய அறையில இப்ப சூரிய வெளிச்சம் தெரியுது. அந்த அறை முழுக்க ஏதோ ஒரு அபூர்வமான வாசனை சூழ்ந்திருக்குது. அதுலெல்லாம் பரஞ்சோதியின் கவனம் போகவே இல்லை. அவருடைய ஓலைகள் அந்த தரையில விழுந்து கிடக்குது. அதை பார்த்த உடனே பதறி போயிடுறாரு. என்ன ஒரு அசட்டுத்தனமான காரியம் செஞ்சிருக்கிறோம், ஓலைகளை தரையில போட்டுட்டு இப்படி அசந்து தூங்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த ஓலைகளை எடுத்து மூங்கில் குழாயில சொருகி தன்னுடைய இடுப்புல மாட்டிக்கிறாரு. ஆனா உண்மையிலே அவர் கொண்டு வந்த ஓலைகள் கிடையாது. அது அந்த ராத்திரி பொழுதுல வஜ்ரபாகு ஓலைகளை மாற்றம் செஞ்சிட்டாரு. அந்த விவரம் எதுவுமே பரஞ்சோதிக்கு தெரியாது. அது அவர் கொண்டு வந்த ஓலை தான் அப்படின்னு நினைச்சு இடுப்புல சுருகிக்கிறாரு. திடீர்னு குதிரையினுடைய காலடி சத்தம் கேக்குது. வெளியே வந்து பாக்குறாரு. அங்க இருந்த அந்த விடுதி தலைவனும் காவலர்களும் கொஞ்ச தூரத்துல போயிட்டு இருந்த குதிரைய பாத்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு பரஞ்சோதி. ஓஹோ, வஜ்ரபாகுவா போறாரு, அதுக்குள்ள புறப்பட்டுட்டாரா அப்படிங்கிறாரு பரஞ்சோதி. அப்புறம் அந்த விடுதி தலைவனை பார்த்து, இங்க வந்து இவ்வளவு நேரம் தங்கியிருந்தாரு இல்லையா வஜ்ரபாகு, அவர் எங்கிருந்து வந்திருக்கிறாரு, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஒன்ன கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு காவலர்கள் சொல்றாங்க. யாருன்னு தெரியாமலா நேத்து அவருக்கு அவ்வளவு மரியாதை செஞ்சீங்க அப்படின்னு திரும்ப கேக்குறாரு பரஞ்சோதி. காரணம் இல்லாம மரியாதை செய்யல, அவர்கிட்ட சிங்க முத்திரை போட்ட மோதிரம் இருந்தது, அதை நீ பாக்கலையா அப்படின்னு கேக்குறாரு காவலர். சிங்க முத்திரனா, அதுல என்ன விசேஷம் அப்படின்னு பரஞ்சோதி கேக்குறாரு. ரொம்ப முக்கியமான ராஜாங்க காரியமா போறவங்க தான் சிங்க முத்திரை போட்ட மோதிரத்தை வச்சிருப்பாங்க. அவர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், ஒருவேளை அமைச்சரா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சேனாதிபதியா இருக்கலாம் அப்படின்னு அந்த விடுதி காவலர்கள் சொல்றாங்க. அப்புறம் பரஞ்சோதியை பார்த்து, சரி நீ எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. நாகார்ஜுன மலையில இருக்கிற பௌத்த மடத்துக்கு போகணும்,
இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும்? வஜ்ரபாகு போன திசையவே அந்த காவலர்கள் கை நீட்டி காட்டி, இந்த வழியே போனா உச்சி வேளையில வடபெண்ணை கரைய சேரலாம். அங்கிருந்து கரையோட போனா நீ சொல்லக்கூடிய பௌத்த மடம் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையவும் கொடுக்கறாங்க. பரஞ்சோதி குதிரை மேல ஏறி கிளம்புறாரு. ஐயோ, கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தா வஜ்ரபாகு கூட சேர்ந்தே போயிருக்கலாம். அவரும் இதே வழியிலே போறவராயிருந்தா எவ்வளவு உதவியா இருந்திருக்கும். அவர் சொல்ற கதைகளெல்லாம் கேட்டுட்டு போனா எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தனியா குதிரை மேல ஏறி கிளம்புறாரு பரஞ்சோதி. இதுக்கப்புறமா என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம்.